வணக்கம், வெல்கம் டு பட்டணம் வில்லேஜ் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பச்சை செலை வரைச்சி முருங்கைக்கீரை குழம்பு பண்ணலாம். இந்த கப்பில் முக்கால் கப் அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்துருக்கேன். ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி, ரெண்டு வரமிளகா, தேவையான அளவு உப்பு, கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் சீரகம், கால் ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். 15 சின்ன வெங்காயத்தை எடுத்து வச்சுருக்கேன். பெரிய தக்காளி ஒன்று எடுத்திருக்கேன். 3 ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். துவரம் பருப்பு அரை மணி நேரத்துக்கு முன்னால் ஊற வச்சுக்கலாம். இந்த ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். பச்சை செலவு மசாலா அரைச்சிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொத்தமல்லி, சீரகம், மிளகு இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு அரைச்செடுத்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற பருப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். பருப்பு அரைச்சதுக்கப்புறம் வெங்காயத்தை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு எண்ணெயில் 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்துருக்கிறதால கெட்டியாயிரும். அதனால் நம்ம குழம்பு வைக்கும் போதே கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கலாம். கொதிச்சு வரும்போது நம்மளுக்கு ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம். அவ்வளோதான், சுவையான முருங்கைக்கீரை பச்சை செலவு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா களி கிளறி இந்த குழம்பு ஊற்றி பெரட்டி பெரட்டி சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.